வெல்கம் டு மும்பை சமையல் கிச்சன். இது உங்கள் உமா. இன்னைக்கு நம்ம கிச்சனில் கேரளா மட்டை அரிசியை நல்ல பக்குவமாக, சோறு நல்லா வெந்திருக்கணும், அதே சமயத்தில் கொஞ்சம் பொல பொலன்னு உதிரியாகவும் இருக்கணும், அந்த மாதிரி பக்குவமாக ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு ரெண்டு மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தடில் ஒரு வழக்கு கேரளா மட்டை அரிசி, புழுங்கல் அரிசியை எந்த குக்கரில் நம்ம வந்து செய்ய போகிறோமோ அந்த குக்கரில் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு தடவை மட்டும் லைட்டாக தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். ஒரு உலக்கு அரிசிக்கு 2.5 உலக்கு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு குக்கர்லேயே ஒரு குறைஞ்சது ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டுடலாம். அரிசி நல்லா ஊறினதும் குக்கரில் அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்டீம் வந்ததும் வெயிட்டை போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 4 விசில் விட்டுடலாம். ஹையில் 4 விசில் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா குறைச்சி மீடியமாக வச்சுட்டு இன்னும் ஒரு 6-8 விசில் வரைக்கும் விடணும். மொத்தமாக கிட்டத்தட்ட 12 விசில் வரைக்கும் விட வேண்டியதுருக்கும். நம்ம விசில் வரும்போது இந்த நிறைய புசு புசுன்னு வருதுல, அந்த புசு புசுன்னு வரதெல்லாம் நல்லா குறைஞ்சி வர வரைக்கும் விசில் விடணும். இது வந்து இப்போ 12வது விசில் பாருங்கள், அந்த புசு புசுன்னு வரதெல்லாம் நல்லா குறைஞ்சி வந்துடுச்சு. ஸோ அடுத்த விசில் வரதுக்குள்ளார, அந்த விசில் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் உள்ளே நல்லா ப்ரெஷர் டெவலப் ஆகி சோறு நல்லா வெந்து வரும். ப்ரெஷர் எல்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து கொஞ்சம் போல போலன்னு உதிரியா கேரளா மட்டை அரிசி சோறு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. விசில் விட்டு வேகும் போது, அந்த விசில் வரும்போது எல்லாம் நல்லா வெளியே அடித்து வெளியே வந்து இந்த புசு புசுன்னெலாம் வந்து சுற்றி இந்த மூடி ஃபுல்லாகவே கொஞ்சம் அழுக்காயிடும். இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக எப்படி செய்கிறதுன்னு ரெண்டாவது மெத்தடில் பார்க்கலாம். ஒரு வழக்கு கேரளா மட்டை அரிசி புழுங்கல் அரிசியை குக்கரில் எடுத்துக்கலாம். ஒரு தடவை லேசாக தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடில் ஒரு வழக்கு அரிசிக்கு 2.5 உலக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்தோம். இந்த 2வது மெத்தடில் வந்து கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்தா போதும். 1 உலக்கு அரிசிக்கு 2 உலக்கு, அப்புறமா 1.25 உலக்கு அளவுக்கு தண்ணி, மொத்தம் 2.25 உலக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துட்டு குக்கர்லேயே அப்படி ஒரு குறைஞ்சது ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டலாம். அரிசி ஊறினதுக்கு அப்புறமா குக்கரை மூடாமல் அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கும் போது மூடி கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, குக்கர் மூடியில் ஏதாவது பிளாக் எதுவும் இல்லாமல். அப்போ செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வெயிட்டை போட்டு அடுப்பை நல்லா குறைச்சி சிம்மில் வச்சிடணும். சிம்லேயே குறைஞ்சது ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேக விடணும். ப்ரெஷர் நல்லா டெவலப் ஆகி வருது. கிட்டத்தட்ட இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்ல ப்ரெஷர் டெவலப் ஆகி இப்போ விசில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்லா புசு புசுன்னு அப்படி அப்படி விசில் வரதுக்கு ரெடி ஆகுது. ஆனால் விசில் வர விடக்கூடாது, விசில் வரதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த உள்ள அந்த ப்ரெஷரில் சோறு நல்லா வெந்து வரும். ஸோ சிம்மில் வச்சே ஒரு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் வந்து வேக விடணும். நல்லா ப்ரெஷர் எல்லாம் போனதும் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து கொஞ்சம் போல போலன்னு உதிரியாக பக்குவமாக கேரள மட்டை அரிசி சோறு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். மறக்காமல் மும்பை தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.